2022 புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மிதன ராசி. முதலில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் அனுகூலம் பெறுவதாகவும் அமைய நானும் என் பங்கிற்கு இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், இனிதாய் வாழ்க, இன்பமே சூழ்க. பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் லட்சிய பாதை கொண்டவர்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் கொண்டவர்கள். தன்னிடம் இருக்கும் தனித்திறனால், அறிவு கூர்மையால் வெற்றி பாதைக்கு விரைந்து திரும்புவதில் மிதன ராசிக்கு இணையானவர்கள் மிதன ராசிக்காரர்கள்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தனை சிறப்பு மிக்க உங்களுக்கு இந்த 2022 என்பது பல முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. கிரக பெயர்ச்சிகளில் அதிக நன்மை தீமைகளை அளிக்க வல்லது வருஷ கிரகங்கள் தான். மாத கிரகங்களின் பலன் என்பது வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. ஆனால் ஆண்டு கிரகங்கள் அப்படி அல்ல. அந்த வகையில் மார்ச் மாதம் ராகுகேது பெயர்ச்சி வருகிறது, அதற்கு அடுத்து குரு பெயர்ச்சி பின்னாலேயே வருகிறது. சனி பெயர்ச்சி திருக்கணித ரீதியாக ஏப்ரல் என்னவோ சொல்கிறாங்க. இது திருக்கணித சனி பெயர்ச்சி, அப்புறம் வாக்கிய சனி பெயர்ச்சி என்று பதிவு போட போவது இல்லை. அதனால் சனி பெயர்ச்சி இப்போதைக்கு இல்லை, நாம் கடந்து வருவோம். வருகிற மார்கழி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை ராசிநாதன் புதன் மகர ராசியில் சுக்கிரனோடும் சனியோடும் கூடி நிற்க, 6ல் செவ்வாய்க்கேது, 7ல் சூரியன், 9ல் குரு, 12ல் ராகு என்ற நிலையில் வழக்கமான எதிர்பார்ப்புகளுடன் விடைதெரியாத கேள்விகளுடனும் புத்தாண்டு பிறக்கிறது. நாம் தான் விடை தேட வேண்டும். நல்லா கேளுங்க. 8ல் சனி, 9ல் குரு, 6ல் கேது, 12ல் ராகு. இது எப்படி இருக்குன்னா நன்மை தீமை கலந்ததாகவே இருக்கும். மோசம்னு சொல்ல முடியாது, ஆக ஓகுன்னு சொல்ல முடியாது. அப்படியானால் இரவு பகல் மாதிரி இன்பமும் துன்பமும் கலந்த சூழலாகத்தான் இருக்கும். அதனால்தானோ என்னவோ ஏற்ற மாற்றங்கள் ஏற்படுமா, பொருளாதார நெருக்கடிகள் தீருமா, பெற்றோரும் மற்றோரும் பெருமைப்படுகிற அளவிற்கு உயர்ந்து நிற்க முடியுமா, சந்தோஷ சம்பவங்கள் நடக்குமா, நினைத்தது நிறைவேறுமா, இப்படியான எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டுதான் 2022 அடியெடுத்து வைக்க போறீங்க. முதல்ல நல்லதையே பேசுவோம். இப்போதைக்கு குரு தான் உங்கள் ஆபத்தாந்தவன். 9ல் இருப்பதால் தாக்கு பிடிக்கவும் முடியும், தற்காத்து கொள்ளவும் முடியும். ஊருக்கு உழைத்த நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்க வைப்பார். அதோடு குரு உங்கள் ராசியை வேறு பார்க்கிறார். ஒரு திருஷ்டி கழிந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குரு பார்வை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஏமாற்றங்கள் வந்தாலும் எச்சரிக்கை செய்வதாக இருக்கும். மனயோகம், மனைவியால் யோகம் அல்லது கணவரால் யோகம், செய்தொழில் வகையில் திடீர் பணவரவு, முன்னேற்ற தகவல்கள், நம்பிக்கையானவர்களின் நட்பு, சண்டை சச்சரவுகளை கட்டுப்படுத்துதல், நோய் தொல்லைகள் தணிந்து காணப்படுதல் என குருவுக்கு ஏராளமான நன்மைகளை சொல்லலாம். அட சுபகாரியங்கள் கூட குருவால் நடக்கும். அப்பாவாக, அம்மாவாக, தாத்தா பாட்டியாக, மாமாவாக, இன்னபுற உறவுகளாக குரு பங்காற்றுவார். மார்ச் 21 வரை கேது, அதன் பிறகு ராகு உங்களுக்கான பக்க பலமாக பக்க துணையாக இருப்பார்கள். மார்ச் வரை கேது எதையாவது செய்ய நினைப்பார். 6ஆம் இடம் அல்லவா, அற்புதங்கள் பல செய்வார். ஆதாயம் விரயமாகவோ லாபங்கள் நஷ்டமாகவோ விடாமல், அப்படியே செலவானாலும் அநியாய செலவாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக செய்ய வைப்பார். கேதுவிற்கு குடும்பம், தொழில் போன்றவற்றை மாற்றி அமைக்கும் அதிகாரம் இல்லாதவராக இருந்தாலும் எதிரிகள் எதிர்ப்புகள் இல்லாமல், வம்பு வழக்குகள் வராமல், சின்ன சின்ன நோய்களாக இருந்தால் இருந்த இடம் தெரியாமல், பெரிய வியாதிகளாக இருந்தால் மருத்துவரை அணுகி மார்க்கம் தேடிக்கொண்டு குணமாக்க உதவுவார். மார்ச்சுக்கு பிறகு ராகு 11க்கு வருவதால் லாபங்கள் அதிகரிக்கும், முயற்சிகள் கை கொடுக்கும், தொட்டது துலங்கும், எல்லாம் சரி. இந்த குருவை
கேதுவை தனி சுதந்திரமாக செயல்பட விடுவாரா? இந்த கேள்விக்கான பதில் இதோ. சனியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி. அஷ்டமத்தில் சனி வந்தால் அடுக்கடுக்காய் மாற்ற வரும் பெட்டி பணத்திற்கு பெருஞ்செலவு காத்திருக்கும், நஷ்ட கணக்கு வரும் நலத்திற்கு கேடு வரும் என்பது பாடல். அப்படியே அத்தனை பலன்களும் பொருந்தி போகாவிட்டாலும் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில்லாத இடத்தில்தான் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். புதனுக்கு நண்பன் என்கிற பொறுப்பு இருந்தாலும் அமர்ந்த இடத்தின் பலனை தருவார் என்கிற ரீதியில் சனியிடம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. வழக்கத்தை விட அதிகமான அலைச்சல் திருச்சலை தருவார். நீங்கள் கேட்காமலேயே கிடைத்தவற்றில் திருப்தி இருக்காது, கேட்டு கிடைப்பதிலும் ஒட்டுதல் குறைவாக இருக்கும். நீங்கள் ஜெயித்தாலும் சின்ன பயம் உள்ளூரை இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை, அன்பானவர்களின் ஆதரவு எதிலும் குறைவராது. ஆனால் மனதில் ஒரு வெறுமை தலை காட்டலாம். உங்கள் கம்பீரம் குறையாது, ஆனால் கவலைகள் மட்டும் மறையாது. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடோ, பொருளாதார சிக்கலோ, உறவுகளில் நெருடலோ, வேலைகளில் பிரச்சனையோ இருந்தாலும் அதை தடுக்க தேவையான தெய்வ பலம் இருந்து கொண்டே இருக்கும். ஆக சனியை மீறி குருவும், குருவை மீறி கேதுவும் உங்களை தற்காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் 2022 வழக்கமான வருவாய் வருவதற்கு எந்த தடையும் இருக்காது. செய்தொழில் வியாபாரத்தில் நூதன யுக்திகளை கண்டுபிடித்து இறங்குமுகத்தில் இருக்கும் கைத்தொழிலை காப்பாற்றிக் கொள்ளலாம். உங்களை வெல்ல எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நீங்கள் உணரும் சந்தர்ப்பம் உருவாகும். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நீங்கள் எப்போதும் வெற்றியாளர்தான். அடுத்தவர்கள் யோசனையை ஏற்காமல் லாபமோ நஷ்டமோ முடிவெடுங்கள். கூட்டு தொழில் செய்யும் முயற்சி இருந்தால் வேண்டாம். கடன் வாங்கி விரிவுபடுத்தும் யோசனையும் இப்போதைக்கு வேண்டாம். உத்தியோகத்தில் உங்கள் எண்ணப்படியே நடக்கும். முதலில் தப்பாகி விடுமோ, தலைகீழாக நடந்து விடுமோ என்ற ஐயப்பாடுகள் இருந்தாலும் பதவிக்கு ஆபத்தோ உருட்டல் மிரட்டலோ இருக்காது. மீன் பயம், தேவையற்ற குழப்பம், ஒரு நாள் போல் இல்லாமல் ஒரு நாள் பிரமை பிடித்த நிலை என்பது சனியால் வருவது கடந்து வாருங்கள். சிலர் பணியில் இருந்தாலும் பார்ட் டைம் ஜாப் ஒன்றுக்கு முயற்சிப்பீங்க, அதனால் கூடுதல் வருவாய் கிடைக்கும். குருபலம் இருப்பதால் மனதுக்கு பிடித்த வரன் அமையும். தடைப்பட்ட திருமணத்திற்கு விடை சொல்லலாம். ஜாதக பலம் சரியில்லாதவர்களுக்கு மட்டும் கூடுதல் முயற்சி பிரயாசை தேவைப்படும். விரும்பிய திருமணங்கள் சிறிய குழப்பத்திற்கு பின், கழகத்திற்கு பின் கைகூடும். வயதில் முதியவர்கள், நோய், கடன், உறவினர்கள் புறக்கணிப்பு, இல்லாமை இயலாமை போன்றவற்றால் அவதிப்பட்டவருக்கு தாக்கு பிடிக்கவும் தைரியம் சொல்லவும் யாராவது முன் வருவார்கள். பிள்ளைகளுக்காக பட்ட கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய முடியவில்லை என்ற ஏக்கத்தை போக்க இறையருளால் வழிகள் தோன்றும். மொத்தத்தில் உங்கள் கஷ்டங்களை நினைத்து கலங்காமல் சந்தோஷத்தை நினைத்து மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது நிறைய நடக்கும். அது நம்பிக்கை அளிப்பதாகவும் இருக்கும். அதுதான் 2022 பலன் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்.